எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th டெஸ்ட் நம்பர் 13 காணொளி. முதல் கேள்வி: மங்களேசன் டேஸ் வம்சத்தினர். மங்களேசன் சாளுக்கிய வம்சத்தினர். ராஷ்டிரகூடர்களின் புதிய தலைநகரம். மான்யகேட்டா. மூன்றாவது கேள்வி: கூற்று 1. முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கிறது. கூற்று 2. ராஷ்டிரகூடர்கள் சமணத்தை பின்பற்றினார்கள். கூற்று 2 தவறு, ஆனால் கூற்று 1 சரி. அடுத்து 4வது கேள்வி. கூற்று 1. அப்பரும் மாணிக்கவாசகரும் வைணவ அடியார்கள். கூற்று 2. நம்மாழ்வாரும் ஆண்டாளும் சிவன் அடியார்கள். இரண்டு கூற்றுகளுமே தவறு, என அப்பரும் மாணிக்கவாசகரும் சிவனடியார்கள், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வந்து பார்த்தீங்கன்னா வைணவடியார்கள். இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். இரண்டாம் நந்திவர்மன் ஆதரித்த புலவர் பெருந்தேவனார். 7வது கேள்வி: ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி. வாகடகர். 8வது கேள்வி: நாட்சை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர். 3 கோவிந்தன். 9வது கேள்வி: ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? அரபிக்கடல். 10வது கேள்வி: எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி. ஈரான். 'நிலநடுக்கோட்டு காலநிலை' என்பது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும், சராசரி மலையளவு 200 மில்லிமீட்டர் ஆகும், சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகும். மேற்கண்ட கூற்றுகளில் ஃபஸ்ட்டு மட்டும் சரி, ஒன்று மட்டும் சரி, அதாவது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். 12வது கேள்வி: பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மலேசியா ரப்பர், தாய்லாந்து தேக்கு, கொரியா ஜெர்ரி, இஸ்ரேல் அத்தி. 13வது கேள்வி: இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது. இதுக்கு சரியான விடை மைக்கா உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் பிரான்சுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. ஃபைரனீஸ். ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று: ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகின்றன என்பது தவறு. பொருந்தாத இணை: பென்னின்ஸ், இத்தாலி, மீதியெல்லாம் பாருங்க, மெஸ்டா ஸ்பெயின், ஜூரா பிரான்ஸ், கருங்காடுகள் ஜெர்மனி. ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. அடுத்து 19வது கேள்வி:
ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது. சூயஸ் கால்வாய் ஆசியாவை ஆப்பிரிக்காவிடமிருந்து பிரிப்பது சூயஸ் கால்வாய். உலகின் தாழ்வான பகுதி, உலகின் தாழ்வான பகுதி சாக்கடல். அடுத்து தெற்காசியாவில் பாயும் ஆறுகள், ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. வற்றாத ஆறுகள், வற்றாத ஆறுகள். ஆசிய மொத்த பரப்பில் வேளாண்மைக்கு ஏற்ற நிலப்பரப்பு 18%. ஆசியா கண்டத்தின் மொத்த பரப்பில் வேளாண்மைக்கு ஏற்ற நிலப்பரப்பு 18%. யாங்சி ஆறு பாயும் நாடு, சீனா, சீனா. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு, வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவு. இலங்கை, இலங்கை. பொருந்தாத இணையை கண்டறி, மெசபடோமியா சமவெளி ஐராவதி என்பது பொருந்தாத ஒன்று, மீதியெல்லாம் பாருங்க. சைபீரிய சமவெளி ஓக் எனிசி, மஞ்சூரியன் சமவெளி அமூர், சீன பெருஞ்சமவெளி யாங்சி சிகியாங். அடுத்து 26வது கேள்வி, புவியின் வடிவம், புவியின் வடிவம் ஜியாய்ட். வடதுருவம் என்பது, வடதுருவம் என்பது 90 டிகிரி வட அச்ச கோடு. பூஜ்ஜியம் டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி கிழக்கு அரைக்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 29வது கேள்வி, 23.5 டிகிரி வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கடகரேகை, நூற்றி 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதி கோடு. கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம், கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12 மணி. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள், 1440 நிமிடங்கள். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம்னா 60 × 24 பூஜ்ஜியம் 4 × 64 2 × 12 = 14 1440 நிமிடங்கள். கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது, 82.5 டிகிரி கிழக்கு. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 181. தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை, தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. 23.5 டிகிரி வடக்கு முதல் 66.5 டிகிரி வடக்கு வரையிலும், 23.5 டிகிரி தெற்கு முதல் 66.5 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் என அழைக்கப்படுகின்றன. சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் பகுதி வெப்பமண்டலம், வெப்ப மண்டலம். 23.5 டிகிரி வட அச்சக்கோடு கடகரேகை அதாவது கடகவரை என்றும் அழைக்கப்படுகிறது. அச்சக்கோடுகள் டேஸ் என்றும் அறியப்படுகிறது. அகலாங்கு 1884 பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்ட நாடு அமெரிக்கா, அமெரிக்கா. உலகின் மிக ஈரப்பதமான இடம் மவுண்ட் சின்ராம், மவுசின்ராம், மவுசின்ராம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் டினிக்லிங், டினிக்லிங். ஐரோப்பாவின் இரண்டாவது உயரமான சிகரம் மான் பிளாங். அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது
नार्वे क्यूबा वह पाती करब विूडा क्यूबा अरसी किण नार्वे अत के इताली वरंद कोड़ेकालत्तेयुं कुलिर्काल मलयेयुं पेट्रुल्लदु कारणं इदु मध्य तरैकडल पगुदियिल अमैंदुल्लदु ए तवरु कूट्रु तवरु आना वंदु कारणं सरी 46वदु केल्वि தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது தாய்லாந்து தாய்லாந்து அரேபிய பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது சவுதி அரேபியா தக்காண பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது இந்தியா அடுத்து 49வது கேள்வி ஷான் பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது மியான்மர் யுனான் பீடபூமி எந்த நாட்டில் உள்ளது சீனா சீனா இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலா பார்த்தது TNPSC குரூப் 4 ஜெனரல் ஸ்டடி 6th to 10 டெஸ்ட் நம்பர் 13 க்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க इतवे नम्बर वर्ल्ड्स बेस्ट तमिल चैनल सब्सक्राइब ना सब्सक्राइब की बेल बटन प्रेस पड़ा मरदा नम्बर वर्ल्ड्स बेस्ट तमिल चैनल टीएनपीएससी ग्रुप 4 जनरल स्टडी 6th टू 10 टेस्ट नंबर 13 का नम्बर वर्ल्ड्स बेस्ट तमिल चैनल वाइल्ड पार्तमें नंबर चेनल्क वो सपोर्ट पड़ूंग नंरी।